ஒருமுறை உங்களோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லா மாணவர்களுக்கும் வணக்கம் போன முறை நாங்கள் பார்த்திருந்தோம் வேணுவின் தத்துவம் அதனுடைய தொடர்ச்சி வகுப்பே இன்றும் நடைபெறப் போகின்றது காரணம் இதனுடைய பாடவேளைகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ பன்னிரண்டு ஆகவே கிட்டத்தட்ட எட்டு மணித்தியாளங்கள் வரை ஆறு துறக்கம் எட்டு மணித்தியாலங்கள் வரை உங்களுடைய பாடப்பிறப்பிலே கலந்திருக்கின்றது கூடுதலாக இந்த வினாவிலே இந்த பாடப்பிரப்பிலே கேட்கப்படுகின்ற வினாக்கள் பிரயோகங்களாக இருக்கின்றது அப்போ இந்த விடயத்திலே நாங்கள் வேணுவின் தத்துவத்தை தெளிவாக ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம் அதை நாங்கள் போன வகுப்பிலே சந்திச்சிருந்தோம் அதனுடைய சிலபஸ் அமைப்புகள் அந்த சிலபஸில் இருக்கின்ற மேலிய விடயங்களை இன்றும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம் அந்த தொடர்ச்சி விடயத்திலே நாங்கள் போன முறை பார்த்த அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் வேணுவின் தத்துவம் பார்த்திருக்கின்றோம் அதோடு சேர்ந்து அதனுடைய சில நிபந்தனைகளையும் குறிப்பிட்டிருக்கின்றோம் அடுத்ததாக நாம் சந்தித்த விடயம் தொடர்ச்சிக்கான சமன்பாடு போனிய வகுப்பிலே அந்த விடயத்திலே சில ஒடுக்கமான பகுதிகளிலே வேகம் அதிகரித்து செல்லும் ஆகவே அந்த இடத்திலே அமுக்கம் குறையும் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் மீள ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் இதை குறிப்பாக மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய விடயம் அந்த பேணியின் தத்துவத்திலே பாருங்கள் இதே மார்லி என்று எழுதப்பட்ட விடயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன் நீங்கள் பீ பிளஸ் அரை ரோவி வர்க்கம் பிளஸ் ரோஜியேஜ் கே என்று எழுதினால் அந்த புள்ளிகள் வழங்குவதற்கான எந்த ஒரு விடயமும் வரமாட்டாது அதோடு ஒடுக்கமான பகுதியில் பாயின் வேகம் அதிகரித்து அமுக்கம் குறையும் என்ற அந்த தொடர்ச்சிக்கான சமன்பாட்டையும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டோம் அடுத்த விடயம் அது உங்களுக்கு தெரியும் போன முறை சந்தித்த விடயமாக வெண்டூரிமானி பயன்படுத்தப்படுகின்றது நோக்கம் பாயும் கனவடவு வீதம் கியூவை துணிவதை ஆகிய கனவள பாய்ச்சல் வீதம் கியூ ஏவி என்ற அந்த சமன்பாட்டின்படி வேகத்தை அந்த முன்னுக்கு இருக்கிற குறுக்கு பெற பால் பெருக்கி கண்டிருக்கின்றோம் அடுத்தது கீழ் உதட்டுக்கு கீழே வைத்து ஊதும் போது அந்த பேப்பர் அந்த கடதாசி சமனில் இருப்பதற்கான விடயம் தே சார்ந்த விடயம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் இன்று எங்களுடைய தொடர்ச்சியாக வேலதிக விடியங்களாக நாங்கள் பார்க்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இதுதான் இன்றைய பகுதி நோக்கம் பாருங்கள் இதில் வடிகால் அல்ல வடிகுழாய் என்று சொல்ல சிப்போன் சொல்கிறது நீங்கள் அந்த சின்ன பிள்ளையாக இருக்கின்ற காலங்களிலே ஒரு மீன் தொட்டியில் ஒரு ஃபிஷ் டேங்கில் இருந்து தனியை வெளியில் இழுத்து வெளியில் ஊற்றுவதற்கு அசுத்தமான நீரை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உபகரண அமைப்பு நடைமுறையில் சந்திக்கின்ற ஒரு தான் இதில் வினாவாக நாங்கள் தொகுத்து இருக்கின்றோம் அவள் நீங்கள் கீழே உறிஞ்சி இழுத்து கீழே வருவீர்கள் அவள் இந்த இடத்துல பாருங்கள் டி என்ற ஒரு வேகத்தோடு போகின்றது இங்கே ஏ என்றது திரவமட்டம் பி என்றது அந்த உயரமான ஒரு பகுதி எந்த அந்த தொட்டியின் மேற்பக்கத்தால் போய் அவருடைய கீழே வருகின்றது ரைட் கீழேக்கு வருவோம் வாடிக்குழாய் சிப்போன் பயன்படுத்தி இந்த அசுத்தமான நீர் அவருடைய அடர்த்தி அந்த டேங்கில் இருக்கிற அதாவது மீன் தொட்டியில் இருக்கிற நீரை அகற்றுகின்றோம் அவனுடைய அடர்த்தி தொள்ளாயிரம் கிலோ கிராம் போ அந்த திரவம் தாங்கி ஒன்றிலிருந்து வெளியேற்றப்படுவதை உருக்காட்டுகிறது அதிலே முதலாவது கேள்விக்கு வாங்கும் சிப்போன் ஊடாக வெளியேறும் திரவத்தின் வேகம் அதாவது இந்த இடத்துல வி என்று குறிப்பிட்டிருக்கின்றோம் இந்த விடயத்தை கவனித்து பாருங்கள் ராய் என்ன தரவண்டு பார்ப்போம் புள்ளிகள் ஏற்றது புள்ளி டி ஏலும் டிக்கும் அந்த இடத்திலே பாவிக்கின்றோம் வேணுவையின் தத்துவத்தை பாவிக்கும் பொழுது ஏ யிலும் டி யிலும் நாங்கள் பேனியின் தத்துவத்தை பாவிக்கும் பொழுது புள்ளிகள் ஏக்கும் டிக்கும் பேணியின் தத்துவத்தை பாவிக்கும் போது டி என்றது இங்கே இருக்கின்ற புள்ளி அதிலே பாவிக்கும் பொழுது ஏ லே பி ப்ளஸ் அரை ரோவி வர்க்கம் ப்ளஸ் ரோஜி ஏஜ் பேந்து டீலே பை பிளஸ் அரை ரோவி வர்க்கம் ப்ளஸ் ரோஜிஏச் டேஸ் ரெண்டு பேரும் அதிலே பாருங்கள் இது ஒரு அகலமான பாத்திரம் அப்போ அகலமான பாத்திரம் என்ற அதில் உள்ள அமுக்கம் பி அந்த பிக்கு பதிலாக பை அந்த பையும் இந்த பையும் வெட்டுப்படும் ரெண்டு இடத்துல இந்த இதுவும் வளிமண்டலத்துக்கு திறந்துருக்குது இதுவும் வளிமண்டலத்துக்கூடாக வெளியேறுகிறது ஆகவே இந்த ஏண்ட புள்ளியில் உள்ள அமுக்கம் பை மாதிரி டீயில் உள்ள அமுக்கம் பை அப்போ அந்த பியும் இந்த பையும் ஒரே பெருமானம் வெட்டுப்படும் இது ஒரு அகலமான பாத்திரம் இந்த குழாயோட ஒப்பிடிக்கு குழாய் ஒரு சிறிய பகுதி அப்போ அதனுடைய குறுக்குவெட்டு பரப்போடு ஒப்பிடிக்க அந்த ஃபிஷ் டேங்கிண்ட் அகலம் கூட அதுலேருந்து நீரிண்ட இரக்கம் புறக்கணிக்கத்தக்க அளவு ஆகவே அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வேகத்துக்கு பதிலாக பூஜ்ஜியம் போட்டிருக்கோம் அந்த பீயில் இருக்கிற பை போட்டு இந்த பையோட வெட்டி போட்டு அதில் ரோ வி வர்க்கத்துக்கு பதிலாக பூஜ்ஜியம் போட்டிருக்கோம் ஆகவே இந்த இந்த மட்டம் சார்பாக ஏனுடைய உயரம் இதுக்குள்ளால் போகிற கிடைக்கோட்டைத்தான் நாங்கள் கிடைமட்டமாக மட்டமாக எடுத்திருக்கின்றோம் சீரோ பொட்டான்சியல் லெவல் டீக்கிலால் போகிற கிடைக்கோட்டு ஆகவே இந்த இடத்திலிருந்து உயரம் ஏக்குரிய உயரம் பாருங்கள் ஏக்கு அந்த ஏக்குரிய உயரம் நாலு மூன்று அஞ்சு ஆகவே இப்பொழுது விளக்கம் திறப்போன்றோம் அங்கால ரெண்டுமே பியும் பியும் வெட்டுப்பட்டு வேகம் இல்லை ஆக ரோஜியேச் முடிவுதான் ரோஜியே சீக்கோல் அரை ரோவி வர்க்கும் ரோஜியேச்சு என்றால் இதில் இருக்கிற அந்த உயரம் தலைவார அமுக்கம் இதில் உள்ள வேகம் ஆகவே ரோவும் ரோவும் வெட்டுப்பட்டு வி வர்க்கம் செவன் டூ ஜிஹெச் ஆகவே வி வந்து வர்க்கம் மூலம் டூ ஜிஹெச் ஏதோ இதுக்குள்ளால் வெளியேற அந்த பாயின்ற வேகம் அந்த நீரின் அசுத்தமான நீரிட் வேகம் எங்களுக்கு பாருங்கள் புள்ளிகள் ஏக்கும் டிக்கும் பாவிக்கும் பொழுது டெண்டு ஏக்கும் டிக்கும் ஏக்கும் டீக்கும் பாவி கேக்கு டெண்டு இதில் ஜிக்கு பதினா பத்து ஏச்சுக்கு அஞ்சு அங்கே மேலே நாலு மூண்டும் ஐந்து ஆகவே வேகம் பத்து மீட்டர் பேர்ஸுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இப்பொழுது போவோம் இப்பொழுது வெளியேறிய வேகம் கண்டுட்டோம் ரெண்டாவது கேள்வி என்ன அதிகர் புள்ளியில் பி அமுக்கம் யார் அதிகர் புள்ளி பியில் அமுக்கம் இது ஒரு முக்கியமான செய்தியை கவனியுங்கள் இந்த குழாய் ஒரு சீரான குறுக்கு வெட்டு இந்த குழாய் ஒரு சீரான குறுக்கு வெட்டுடைய ஒரு குழாய் மறந்தும் பிளவிடக்கூடாது பீல உள்ள வேகம் சீல உள்ள வேகம் டீல உள்ள வேகம் மூன்றும் சமன்டா குறுக்கு வெட்டு பிறப்பு மாறவில்லை எப்போ நீங்கள் தொடர்ச்சிக்கான சமன்பாடு யோசிப்பாருங்க எப்போ வேகம் மாறும் ஏ வி சவன் கே குறுக்குவெட்டு பிறப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வேகம் மாறும் இல்லாட்டி வேகம் மாற முடியாது அப்ப நான் ஒரு கருத்தை இப்போவே சொல்லிக் கொள்ளுகிறேன் பீல உள்ள வேகம் சீல உள்ள வேகம் டீல உள்ள வேகம் எல்லாமே பத்து மீட்டர் பேசுகிறேன் அவர் ரெண்டாவது வினா செய்யும் பொழுது அது தேவை ஏற்கனவே கண்ட முதலாவது வினாக்குரிய தரவு தேவை அந்த பத்து மீட்டர் பேர் செக்கண்டு தரவு தேவை அந்த பத்து மீட்டர் பேர் செக்கண்டுக்கு நான் பாவித்த பொழுது ஒரு எடுகோல் எடுத்திருக்கிறேன் என்ன எடுகோல் ஏயில உள்ள திரவ மட்டத்தின் இறக்கம் புறக்கணிக்கத்தக்கது அந்த மட்டம் புறக்கணிக்கத்தக்கது என்றபடியால் அதில் உள்ள வேகம் பூச்சியம் ரைட் பாருங்கள் இப்பொழுது நான் அடுத்த கட்டம் பி பகுதி செய்கிறதுக்கு அதாவது அதிகர் புள்ளி பியில உள்ள வேகம் காணுவதற்கு பி ஏக்கும் பிக்கும் பாவிக்கப்படும் ஏக்கும் பிக்கும் பாவிக்க போகிறேன் பேனியின் தத்துவத்தை பிஏ என்றது இதே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாலிமல்லாமக்கத்தை தான் குறிக்கும் அங்கேயும் அப்படித்தான் பி என்றது பைய குறிக்கும் இஞ்சியம் பிஏ என்றது பைய குறிக்கும் பிபிக்கு பிக்கு பாவிக்க போகிறோம் ஏன் திண்டிடத்தில் நாங்கள் பூச்சியம் கொடுத்துருக்குறோம்ன்றதை அவதானியங்கள் தான் பார்ப்போம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்ற அந்த மேற்பரப்பில் இருக்கிற ஒரு அருவிக்கோட்டை கருதுனா இப்படி வந்து இப்படி போகிற அருவிக்கோட்டை கருதுனா அந்த உள்ள அறிவிக்கோட்டின் அந்த முதல் புள்ளியில உள்ள வேகம் பூச்சியம் அங்கேயும் பாவித்திருக்கோம் வேகம் பூச்சியம் உயரத்துக்கு ஏன் பூச்சியம் போட்டிருக்கேன் நான் அந்த ஏக்கூடாக போற கிடைமட்டத்தை மட்டத்தை தான் ஏக்கூடால் அப்படியே போகும் ஒரு மீட்டர் போவோம் அந்த கிடைமட்டத்தை மட்டத்தை தான் நான் சீரோன் லெவல் என்று எடுத்திருக்கிறேன் ஆகவே அதுல உயரம் வராது அப்ப பிபி என்ன வர போகிறது ரைட் ஒரு அமுக்கம் அந்த அமுக்கம் தான் உங்கள்ட்ட கேள்வி அமையில என்ன வர போடுறது வேகம் அரை ரோவி வர்க்கம் மற்ற ஏஜ் பேருங்கள்

வளிமண்டலத்துக்கு வெளிவாக்கப்பட்ட பகுதி அல்ல அவை அதில் உள்ள அமுக்கம் வேறுதான் அதான் கேள்வியாகவும் இருக்கிறது ஆகவே பிபி பி ஏ மைனஸ் அரை ரோவி வர்க்கம் ரோ ஜிஏஜ் வளிமண்டல அமுக்கம் அங்கே பந்தியில் தந்திருக்கிறது ஒன் தசம் சைவர் ஒன்று தர பத்தினு பஸ்கேல் பத்தினஞ்சு பஸ்கேர் அப்போ ஒன் தசம் சைவர் ஒன்று தர பத்தினஞ்சு பஸ்கால் பிஏக்கு அது ஓபன் அடுத்த சைய அரை ரோக்கு அந்த நீர்னுடைய அடர்த்தி தொள்ளாயிரம் அடுத்தது வேகத்தின் வர்க்கம் ஏற்கனவே கண்டிருக்கிறோம் டீல உள்ள வேகம் அதாவது கீழே போகிற வேகம் அதுதான் பீலும் இருக்கு அதுதான் சீலும் இருக்கும் அப்போ அந்த வேகத்தின் வர்க்கம் பத்தின் வர்க்கம் மற்றும் இந்த உயரம் ஒன்றரசம் அஞ்சு ஜி பத்து அடத்தி பத்தில் தொள்ளாயிரம் போடப்பட்டிருக்கிறது இது அதுக்குள்ள அதுக்குள்ளாயிரம் திரவத்தினுடைய அடத்தி தொள்ளாயிரம் ஆகவே ஒன்றசம் சைவர் ஒன்று தர பத்தின் அஞ்சு மீண்டும் சை அரை தொள்ளாயிரம் பத்தின் வெர்க்கம் சை ஒன்றம் அஞ்சு திரை பத்து திரை தொள்ளாயிரம் ஆகவே இது நான் என்ன வடிவத்துக்கு மாற்றி என்றால் இதை ஒன்று எடுத்து பத்து தசம் ஒன்று தர பத்தி நாலு இதை சுருக்கும் போது நாலு ரசம் அஞ்சு பத்தி நாலு இதையும் அவ்வாறு தான் போட்டிருக்கின்றேன் ஒன்று ரசம் மூன்று அஞ்சு திற பத்தி நாலு ஆகவே அது அமலத்தையும் கூட்ட வேணும் இந்த அளப் பெருமாணத்தையும் கூட்டும்பொழுது நாலு ரசம் ரெண்டு அஞ்சு தர பத்தி நாலு பஸ் கேலண்டர் வருகின்றது இதில் உள்ள அமுக்கம் பியில் உள்ள அமுக்கம் இன்னொரு வினா கேட்டிருக்கிறார்கள் அதாவது சியில் உள்ள அமுக்கம் மீண்டும் சீக்கி போகுண்டே அவள் சீக்கி போகைக்கே நான் இந்த இடத்துல ஏக்கும் சீக்கும் பாவிக்கணும் அப்ப சில வேளை நீங்கள் கேட்கலாம் பிக்கும் டீக்கும் பாவிக்கலாம் தானே அந்த தத்துவத்தை பாவிச்சு வேணியின் தத்துவத்தை பாவித்து நீங்கள் அமுக்கத்தை காண காணலாம் ஆனால் தச்சையிலாக நீங்கள் டீயில் கண்ட வேகத்தின் பெருமானங்கள் ஏதாவது வேறுபட்டால் அதில் வருகின்ற வலுவை இங்கேயும் தாங்கி நிற்க வேண்டும் நாங்கள் அந்த விடியம் சாந்து போகவில்லை ஆனால் அந்த வேகம் இங்கேயும் பெறத்தான் செய் ஒரே குறுக்கு வெட்டு பெறப்பட்ட வழியால் வேகம் இல்லை ஆகவே இங்கே பாருங்கள் இது மூன்றாவது கேள்வி என்ன கேள்வி புள்ளி சீயில் அமுக்கம் யார் ராய்ட் சி சீக்கும் பாவிக்க போகிறேன் அப்போ ஏக்கிம் சீக்கும் பாவி நான் இப்போ இப்பவும் நான் ஏ என்ற அந்த புள்ளிக்கூடாக போகிற தான் சீரோ பொட்டன்சி லெவல் என்று எடுத்திருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் அதால் தான் உங்களுக்கு ஒரு மைனஸ் பெருமாண அமைப்பு வரப்போகுது பிஏ பிசி எங்கே சியில் சக அரை ரோவி வர்க்கம் இதில் ஒரு சயர் இருக்கும் சயர் ரோஜி ஏஜ் அந்த உயரம் பாருங்கள் கீழே ஒன்று ஒன்று ஆகவே பிஏ பையென்று ஏற்கவே தெரியும் பிசி கேள்வி இப்பொழுது நான் இதிலே பிரதிக்கிட்ருக்கிறேன் இந்த பெருமானங்களை பிரதிக்கிட்ருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு பிசியினுடைய பெருமாணம் இவை யாவற்றையும் அங்கால கொண்டு போகணும் இதில் பையுக்கு அங்கே தரப்பட்டுருக்கிறது ஒன் தசம் சைவரொன்று தர பத்தினஞ்சு பஸ் கேலண்டர் தரப்பட்டிருக்கிறது ஆக இதில் உள்ள பெருமானம் ஆறு தசம் அஞ்சு தர பத்தி நாலு பஸ் கேலண்டர் எல்லாத்தையும் பத்தி நாலாம் அடுக்கு கொண்டு வந்து ஒரே கூட்டுத் தொகையாக மாறிடு இதில் ஒரு சய பெருமானம் வந்ததுக்கு காரணம் நான் இந்த ஏக்கிளால் போகிற கிடைக்கோட்டை சீரோ பட்டன்ஸ் லெவலண்ட் எடுத்து பீக்கு கண்டிருக்கேன் ஏக் அது பீக்கி காணேக்கி அது நேர் பெருமானம் உயரத்தில் இருப்பதால் சீக்கி காணிக்க அது மறைப்புரிமாணத்தை கொண்டிருக்கும் என்ற ஒரு ஆழமான முடிவை நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் ரைட் இந்த வினாக்கு என்ன பெயர் சிப்போன் என்று சொல்லப்படுகின்ற வடிகுழாயை பயன்படுத்தி ஒரு அசுத்த நீர்களையோ வெளியேற்றக்கூடிய ஒரு உபகரண அமைப்பாகும் நாங்கள் சிறு வயதிலே இதை பயன்படுத்தி அதாவது சேலோன் பைப்புகளில் இருக்கிற குழாய்களை பயன்படுத்தி நீரை வெளியேற்றிய ஒரு சம்பவத்தை நினைத்து பாருங்கள் ரைட் அடுத்த வினாவை நோக்கி இப்பொழுது நாங்கள் நகர்வோம் ரைட் இது ஒரு இலகுவான ஒரு எம்சிக்கு வினாவாக இருக்கின்றது இது பேனியின் தத்துவத்தினுடைய ஒரு பிரியோக வினாவாக இருக்கிறது பாருங்கள் இதுக்குள்ளே வழி ஏப்பம் அப்போ உங்களுக்கு இது என்னுடைய அடிப்படை தத்துவம் எங்கே பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் வாசனை திரவியங்களை சென் நீங்கள் அடித்து வாசத்தை ஏற்படுத்துகின்ற அந்த நிகழ்வை யோசிப்பாருங்கள் பேனியின் தத்துவத்தினுடைய ஒரு நிகழ்வாக இது அமைகின்றது அப்போ பாருங்கள் நாங்கள் இது அந்த தத்துவத்தை தான் இதில் பயன்படுத்த போகின்றோம் இதில் வழியை நாங்கள் இறுக்கி அமர்த்தும்போது வழி ஒரு உயர்ந்த வேகத்தோடு பாய்கின்றது அவ்வழி உயர்ந்த வேகத்தோடு பாய இந்த இடத்துல அமுக்கம் குறை அமுக்கம் குறைய இந்த வாசனை திரவியம் இந்த ஃபவிம் என்னவெனப்போதன் மேலே ஏறி அந்த வழியோடு சேர்ந்து வெளியே பெறவும் அப்போ ஸ்ப்ரே பண்ணுறம் நாங்கள் இந்த உடம்பில் அவை அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரயோகமாக இருக்கின்றது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பாருங்கள் அடுத்த தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ கிராம் மீட்டர் கிணத்தை உடிய ஒரு வாசனை திரவியம் ஃபவிம் ஒன்றை கொண்ட போத்தல் திரவிய மட்டம் நுண்துளையிலிருந்து இந்த மட்டம் சைவசம் சைவர் ரெண்டு மீட்டர் அந்த உயரம் தேச்சு கீழே உள்ளது திரவியம் நுண்துளையை அடைவதற்கு இந்த மேலே போகணும் இங்கே அமர்த்த அது மேலே போகணும் அவ அடைவதற்கு வேண்டிய இழிவு வேகம் என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதை விவரித்து பல வினாக்கள் உங்களுடைய வினா பத்திரத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது அவை இங்கே பாவிக்க போகிறோம் இந்த இடத்துக்கும் பாருங்கள் இந்த இடத்திலும் இந்த இடத்திலும் பாவிக்கலாம் ஆனால் அதாவது நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் எங்களுக்கு இங்கே தான் பாவிக்க வேணும் எந்த ஒரே அறிவிக்கோட்டுக்கு தான் பாவிக்க வேணும் இந்த இடத்துல உள்ள வேகம் பூஜ்யம் அமுக்கம் இருக்கு அந்த அமுக்கம் இதுக்கு நாங்கள் கொண்டு வந்து பாவிப்போம் ஆகவே பாவிக்க போகிற விடயத்தை பாருங்கள் ஒரே திரவத்தின் கிடை மட்டத்துக்கு தான் நாங்கள் பாவிக்கிறோம் பிவன் அரை ரோ ஏ வி டூ வர்க்கம் வர்க்கம் பி பிளஸ் ரோ பூச்சியத்தின் வர்க்கம் பூஜ்யத்தின் வர்க்கம் ஆகவே அந்த இடத்திலே அரை ரோ ஏ வி டூ வர்க்கம் இதில் உள்ள அமுக்கம் பி ஒன் அதாவது வழி வீசுகிற இடத்துல உள்ள அமுக்கம் பி டூ இங்கே உள்ள அமுக்கம் பி ஒன் என்ற நாங்கள் தென் இடத்துக்கு பாவித்திருக்கின்றோம் அப்போ இந்த இடத்துல வேகம் பூச்சியம் இந்த இடத்துல வேகம் இருக்கின்றது அப்போ இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில பாவித்திருக்கிறோம் ஆனால் இந்த புள்ளிக்கும் இங்கே உள்ள தூரப்புள்ளிக்கும் தான் வேணியின் தத்துவத்தை பாவிக்கலாம் ஆனால் இந்த புள்ளியும் இதில் இருக்கிற மேற்பரப்பில் இருக்கிற புள்ளியும் ஒரே தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை ஆவே பி டு மைனஸ் பி ஒன் இந்த பி டு மைனஸ் பி ஒன் அந்த வி வர்க்கத்துக்கு சமன் ஆகவே ஏச் ரோஜிக்கு சமன் ஆவே வி டு வர்க்கம் டூ ஜி ரோஜி ஆகவே வி வர்க்கம் மூலம் டூ ஏச் ரோஜியின் கீழ் அந்த வழியினுடைய அடர்த்தி இதுக்குள்ளே வருது இதுக்குள்ள தானே வீசுகின்றது இப்போ ரெண்டும் சேர்ந்து போகுதுங்க இதுவும் பொகும் வந்து மேலே வந்து அவை இரண்டும் சேர்ந்து போகின்றது இதிலே உள்ள விடயம் கீழே ரோ வருகின்றது வழியினுடைய அடர்த்தி இப்பொழுது நாங்கள் தந்த தரவுகளை பிரதிவீடு செய்வோம் எவ்வாறு பிரதி செய்ய போகிறோம் டெண்டு ஏச்சுக்கு பதிலாக இதுக்கும் இதுக்கும் உள்ள மற்ற வித்தியாசம் அங்கே பந்தியில் இருக்கின்றது சைவசம் சைபர் அண்டிமேட் வலியுறுத்த அடர்த்தி ஒன் ரசன் ஒன்பது அந்த திரவியத்தின் அடர்த்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சீக்கி பதிலாக பத்து ஆகவே அந்த வழியின் அந்த வீசுகிற அந்த வேகம் இது உயர்வதற்காக இழி வேகம் பதினாறு லட்சம் ஒன்பது மீட்டர் பேர் இருக்கும் அப்போ என்ன கேள்வி இந்த திரவம் கிழான் இருக்கும் சில வேளை கொஞ்சம் ஏற்றம் காரணமாக உயர்ந்திருக்கலாம் என்றாலும் அதை மேல்முனைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் போத்தலின் பின்பக்கத்தில் அல்லது கையால் அமர்த்த வேண்டிய அந்த வேகத்துக்கான வருமானத்தை கேட்டு கொடுக்க வேண்டிய இழிவுகம் இதுக்குள்ளால் போகும்போது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வெளியேறிக் கொள்ளும் வழியுடன் அந்த திரவியமும் சேர்ந்து வெளியேறும் இது ஒரு எம்சிக் வினாக்களாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கின்றது அடுத்த வினாக்கு போவோம் பேருங்கள் இதிலும் உங்களுடைய பேணியின் தத்துவம் செல்லு ஒரு பிரியோகங்கள் பாருங்கள் ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது இது உங்களுடைய பல்வேறு வினாக்களில் வரக்கூடிய ஒரு சாத்தியமான புதிய விடயம் ஒன்று பாருங்கள் இலங்கையிலே சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற ஒரு துண்கிந்தை கிந்தை என்ற ஒரு பெரிய ஒரு ஆறு இருக்கின்றது நீர்வீழ்ச்சி இருக்கின்றது அந்த நீர்வீழ்ச்சியை கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த நீர்வீழ்ச்சியிலே சராசரியாக வெளியேறும் நீரின் கனவளவு வீதம் மூவாயிரம் லீட்டர் பேர் செக்கண்ட் ஆகும் ஒரு செக்கண்டில் மூவாயிரம் லீட்டர் அளவுக்கு நீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது வெளியேறும் ஒரு இடத்திலே ஒரு அந்த ஒடுக்கமான இடத்திலே அதனுடைய அகலம் இருபது மீட்டர் ஆழம் இருபது மீட்டர் ஆக உள்ளது அப்போ ஏ பாட் என்ன கேட்டிருக்கு அவ்விடத்தில் அக்கங்கையின் சராசரிக்கதை கேட்டிருக்கு இதில் இந்த முதலாவது மேலே ஏன் அந்த மூவாயிரம் அதாவது முந்நூறு ஆயிரம் லிட்டர் பெர் நீர் வெளியில் வெளியேறி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இடத்திலே உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி கங்கையின் சராசரி சராசரிக்கதை அதற்கான தரவு என்ன இருபது மீட்டர் ஆழம் இருபது மீட்டர் அகலம் ரெண்டும் சமன் அவை உங்களுக்கு பாவிக்க வேண்டிய சமன்பாட்டை பாருங்கள் கியூ கியூ கனவளவு பாய்ச்சல் வீதம் கனவளவு பாய்ச்சல் வீதம் கனவளவுங்கள் நேரம் கனவளவுக்கு நீங்கள் குறுக்கு வெட்டு நீளம் கிளை நேரம் அவை ஏவி என்று அதை நான் சுருக்கமாக குறிப்பிட்டிருப்பேன் நேரத்துக்காக கியூ சமன் ஏவி அதில் முந்நூறு போட்டிருக்குனே இங்கே முந்நூறு ஆயிரம் இருக்கு ஆனால் அங்கேயே நான் முன்னூறு போட்டிருக்கேன் அதாவது மீட்டக்கணத்துக்கு நான் மாற்றி இருக்கின்றேன் மீட்ட கிணத்துக்கு இங்கே மாற்றி காட்டியிருக்கின்றேன் ஆகவே அந்த கங்கையினுடைய சராசரி அந்த கனவள வீதம் நீர் என்று கனவள வீதம் முன்னூறு மீட்டர் கணம் பேர் செகண்ட் ஆகிய முன்னூறு ரைட் ஏக்கி நீளமும் தந்திருக்கு உயரமும் தந்திருக்கு ஆகவே அதாவது இருபது தர இருவர் அந்த குறுக்கு வெட்டு பிறப்புக்கு தர வி ஆகவே வி மூண்டுங்கள் நாள் ஆகவே அந்த ஒடுக்கமான இடத்தில் அந்த அதாவது உற்பத்தியான இடத்தில் அந்த மேலே ஒடுக்கமான பகுதியில் அந்த நீர் அருவியினுடைய வேகம் சைவசம் ஏழு ஐந்து மீட்டர் பேசுக்கு ரைட் அது ஒரு டவுன் ஸ்ட்ரீமுக்கு அதாவது கீழ் நோக்கி விழுகிறது ஒரு தாழ்நில பிரதேசத்துக்குள்ளால் விழுந்து ஓடுகிறது இங்கே பாருங்கள் தாழ்நில பிரதேசத்துக்களால் விழுந்து அப்போ தாழ்நில பிரதேசங்களுக்குள்ள விழுந்து ஓடிக்க பரவலாக போய் கொண்டிருக்கு அவ பரவலாக போகும்பொழுது பாருங்கள் தாழ்ந்த பிரதேசத்தில் விழுந்து பாயும் போது அந்த இடத்திலே அந்த ஆற்றின் அகலம் அறுபது மீட்டர் ஏன் உங்களுக்கு தெரியும் ஒரு பரந்துபட்ட பிரதேசத்தில் விழுந்து பேந்து பரவியோடுகிறது அப்பொழுது உயரம் நாற்பது மீட்டர் அவ்விடத்தில் நீரின் சராசரி கதியன் என்று கேட்டிருக்கு அப்போ நாங்கள் ஒரு விடயத்துக்கு வர்றோம் தொடர்ச்சிக்கான ஒரு சமன்பாட்டில் பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான விடயம் தெரியும் கனவளவு பாய்ச்சல் விதம் மாறாது ஆகவே ரெண்டு முறையிலே நாங்கள் இதை அணுகலாம் மீண்டும் க்யூ சமன் ஏவி பாவிக்கலாம் அல்லது தொடர்ச்சிக்கான சவுன்பாடு இந்த ஒடுக்கமான பிரதேசத்திலும் இந்த அகலமான பிரதேசத்திலும் நாங்கள் தொடர்ச்சிக்கான சவுன்பாட்டை பாவிக்கின்றோம் அதில் ஒடுக்கமான பிரதேசத்தில் ஏ ஒன் ஏற்கவே தெரியும் இருபதுரை இருபது ஏற்கவே வேகம் கண்டு வச்சிருக்கிறோம் மூன்றுங்கிள் நாள் ஆனா ரெண்டாவது பகுதி

கூடு என்பதால் வேகம் குறைக்கப்பட்டு மெதுவாக செல்லும் நான் மேல் உயரத்திலேருந்து விரைக்க அது ஒடுக்கமான பகுதிகளுக்கு கூடாக வருவதால் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் குறுக்கு வெட்டு பிறப்பு சின்ன என்றபடியால் வேகம் அதிகம் பாருங்களில் ஒரு புதிய வினாவாக உங்களுடைய கேள்விகளுக்கு தொடர்ச்சிக்கான சமன்பாட்டை பயன்படுத்தி எவ்வாறு செய்யலாம் அப்போ நான் இதில் தொடர்ச்சிக்கான சமன்பாட்டை பயன்படுத்தின மாதிரி நேரடியாக கியூ அந்த முன்னூரை ஏ டூ வி டூக்கும் போட்டு நீங்கள் இந்த பெருமானத்தை காணக்கூடியதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ரைட் அடுத்த வினாவை நோக்கி இப்பொழுது நகருவோம் ரைட் உங்களுக்கு தெரியும் இதயமானது உங்களுடைய ஹார்ட் வந்து ஐந்து லீட்டர் நிமிடம் என்ற வீதத்தில் குருவியை பாய்ச்சுகின்றது இது உயிரியல் படிக்கும் மாணவர்களுக்கு கூடுதலாக இந்த விடயம் தெரியும் அப்போ உங்களுக்கு தெரியும் இதயத்தினுடைய செயற்பாடுகளில் ஒரு செயற்பாடு அங்கங்களுக்கு குருதியை பாய்ச்சுவது அப்போ அந்த குருதி பாயைக்கு அந்த இதயத்திலிருந்து ஐந்து லிட்டர் பேர் நிமிடம் என்ற வீதத்தில் அப்போ இது ஒரு மருத்துவ ரீதியான ஒரு வினா கொண்டு வந்துட்டேன் வீதத்தில் குருதியை ஒரு சென்டிமீட்டர் அறையுடைய ஆற்றோ நூல் பாய்ச்சுகின்றது பாயும் குருதியின் வேகம் இப்போ நாடி நாடங்களுக்குடாக பாயும் குருதியின் வேகம் அப்போ இதிலே பாருங்கள் நான் முதலாவது களிக்கான ஒரு அணுகுமுறையை இங்கே போட்டிருப்பேன் அப்போ கியூ சமன் ஏவி அதாவது அந்த இதயத்திலிருந்து வெளியேறுகின்ற நாடி கூடாக வெளியேறுகின்ற கணவளவு பாய்ச்சல் வீதம் தெரியும் ஐந்து லீட்டர் அதை நாங்கள் மீட்ட கணத்துக்கு மாற்றி இருக்கிறோம் அஞ்சு தர பத்தின் செ மூன்று அந்த நிமிடம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்கா ஏனென்றால் இன்னொரு இலங்கை பரிட்சை திணைக்களத்திலே இவ்வாறான ஒரு வினா ஒன்று இருக்கிறது நிமிடம் என்று எழுதியிருக்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டும் நிமிடம் என்று இரண்டால் அநேகமாக இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட வினாக்கள்லே நிமிடம் சம்பந்தப்பட்டு பெரும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கையை பிடிச்சி பார்க்கிய்க பல்ஸ் பார்க்குறேன்னு சொல்லுவார்கள் நிமிடத்துக்கு என்று சொல்லுவார்கள் எழுபத்ரெண்டு என்ற ஒரு எண் இருக்கிறத நிக்கிறன் ஆவே நிமிடத்துக்கு என்ற ஒரு விடயத்திலே அறுபது ஆள் பிரித்திருக்கிறேன் அடுத்தது பாவிச்ச சமன்பாடு ப சமன் ஏவி ஏக்கு பதிலாக அந்த நாடி நாளத்தின் ஒரு வட்ட குறுக்கு வெட்டு பிறப்பு பையார் வர்க்கம் என்று வி ஆவே அஞ்சு தர பத்தின் செய மூன்று அறுபது இருபத்தி ரெண்டுங்கள் ஏழு ஒன்று தர பத்தின் ஆனால் அறிந்த வர்க்கம் என்ற வடியால் ஒரு சென்டிமீட்டர் ஆவே முழுவதின் வர்க்கம் என்று வீ ஆகவே வேகம் அந்த குருதி ஆயின்கள் போற வேகம் எதுக்கூடாக நாடியிலிருந்து அந்த குருதி வெளியேறுகின்ற அந்த வேகம் இதயத்துக்கூடாக பம்பண்ணும் பொழுது வெளியேறுகின்ற நாடி கூடான வேகம் கண்டிருக்கணும் ரைட் அப்போ இது ஒரு மருத்துவ ரீதியான எனக்கு அடுத்த வினாவும் ஒரு எம்சிக்கு பல்வேறு வினாக்களுக்கு வந்தது பாருங்கள் அங்கே மனித குருதி சுற்றோட்ட தொகுதியில் மீண்டும் மருத்துவம் ஒன்றதர பத்தினொன்பது மைத்துல குழாய்களை கொண்ட நாளங்கள் இருக்கிறது இப்படி அதாவது சிற்று நாளங்கள் சிறிய சிறிய நாளங்கள் என்று நிறைய இருக்கிறது இதில் ஒரு எண் பெருமானம் தந்திருக்கிறார்கள் ஒன்று தர பத்தினொன்பது மைத்துளை குழாய் நாளங்களை கொண்டுள்ளது அந்த ஒவ்வொரு சிறு நாளமும் சிட் நாடிகளும் அல்ல சிறு நாளங்களும் எட்டு மைக்ரோமீட்டர் விட்டத்தை கொண்டது சரியான சின்ன விட்டங்கள் மைக்ரோமீட்டர் விட்டத்தை கொண்டது அதே தான் பாருங்கள் இதயத்திலிருந்து அது மாறாத ஒரு பெருமானம் தானே அது மீண்டும் அதே பெருமானம் தந்திருக்கேன் இதயத்திலிருந்து குருதியானது அஞ்சு லீட்டர் நிமிடம் என்னும் வீதத்தில் வெளியேறின் ஒவ்வொரு

என்னின்று என்று போட்டுக்கணும் ஏண்டா அது பலதாக பிரிகின்றது நாடி நாடங்கள் பலதாக பிரிகின்றது ஒரு பெருநாடி சிறு நாடிகளாக பிரிகிறது ஒரு பெருநாளம் சிறு நாளங்களாக பிரிகிறது அங்கே ஒரு தொடர்ச்சிக்கான ஒரு சமன்பாடு தான் அங்கே வருகின்றது அவை இங்கே பாருங்கள் கியூ சமன் தமிழ் ஏக்கி பதில என்னின்று சிம்மோலி என்று போட்டுக்கணும் ஏன்டா ஒரு பெருநாடி சிறு நாடிகளாக பிரிகிற வாறு காட்டியிருக்கிறேன் அவை என்ன பெருமாணம் ஒன்றரை பத்தின ஒன்பது இருக்கிறது ஏ அதனுடைய மைக்ரோ மீட்டர் விட்டம் எட்டிருக்கிறது அடுத்ததாக உங்களுக்குரிய அந்த வே வேகத்தினுடைய பெருமானம் தான் கேட்கப்பட்டிருக்கிறது ரைட் இப்பொழுது மீண்டும் பிரதிநீடு செய்வோம் கியூ சமநேவி என்றா கியூன்றது கனடா பாய்ச்சல் வீதம் கியூ ஏக்கி பதிலாக அந்த பெருநாடி ஏ சிறுநாடியாக காட்டியிருக்கிறேன் இந்த இருந்து இங்கே என் அவை கியூக்கு அஞ்சு தர பத்தின் செய்ய மூன்று அறுபதாறு பிரித்தது காரணம் ஐந்து லீட்டர் பேர் நிமிடம் என்ற ஒரு விடியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அநேகமான வினாக்கள் இந்த குருதி சம்பந்தமான வினா வருது எல்லாமே நிமிடத்தில் வருகிறது அடுத்தது அந்த எண்ணிக்கை ஒன்று திரை பத்தின் ஒன்பது பத்தின் ஒன்பது தர இருபத்தி ரெண்டு அந்த இது விட்டம் என்ற காரணத்தாலே நாங்கள் குறிப்பிடுகின்றோம் நாலு தர பத்தின் ஆறு முழுவதின் வர்க்கம் என்ற பையார் வர்க்கம் என்று வேகம் வி வேகத்தினுடைய ஒரு பெருமானம் வி சமன் சைவசம் ஒன்று ஏழு சென்டிமீட்டர் வருகின்றது ஒவ்வொரு சிறு போற எல்லாரும் போற அவருநா ஒரு பெருநாடி கதை இல்ல பெருநாள கதை சிறுநாடி அல்ல சித் சிறுநாளைக் கதையில் சிற்று சிற்றுநாளம் பற்றி கதை சேர்த்த ஒரு வினாவை இப்பொழுது உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவது இரண்டாவதை சேர்த்து ஒரு வினா கொண்டு வந்திருக்கிறேன் மூன்றாவது வினாவை பாருங்கள் குருதியை கொண்டு செல்லுகின்ற குறுக்கு வெட்டு பிறப்பு ஒரு சென்டிமீட்டர் வர்க்கத்தையுடைய பெருநாடியொன்று ஒவ்வொன்றும் குறுக்கு வெட்டு பரப்பளவு சைதம் நாலு சென்டிமீட்டர் வர்க்கத்தையுடைய பாருங்கள் பயனெட்டு சிறிய நாடிகளாக பெறுகின்றது ஏனேன் ஒரு வினா தெளிவாக கேட்டிருக்கிறது பெருநாடியில் உள்ள குருதியின் கதைக்கும் ஒரு சிறு நாடியில் உள்ள குருதியின் கதைக்கும் உள்ள அந்த விகிதம் கேட்டிருக்கு இது ஒரு பல்வேறு வினாக்களுக்கு சாத்தியமான ஒரு வினா பாருங்கள் ஒன்றேன் தென்டேன் ஜோயின் பண்ணி மூன்றாவது வினாவை இப்பொழுது உங்களுக்கு எவ்வாறு அணுகியிருக்கிறேன் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் ரைட் இதில் பாருங்கள் கியூ AV ஏவி பாருங்கள் பாருங்கள் கியூசமன் right அதைத்தான் நான் மூன்றாவது வினாக்கு போட்டிருக்கிறேன் இதில் ஒன்று இதில் பலது அவ கியூசமன் கியூ பாதிங்களே அப்ப நாங்கள் குறிப்பிட தேவையில்லை எல்லாவற்று கூடாகவும் ஒரே கனவு பாய்ச்சல் வீதம் தான் பாயும் ஆனால் சில பரிச்சத்தினைகள் பேப்பரில் கனவளவு பாச்சில் வீதம் சமனென கொள்கை கூட தந்திருக்கிறார்கள் ஆனால் அது குறிப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள வா எடுத்துக்கொள்ளுதான் அப்போ பெருநாடுகளால் வாற இட அதாவது குருதியே சிறு நாடுகளுக்காக பிரியும் அவை இதுக்குள்ள உள்ள கனவளவு பாய்ச்சல் வீதமும் சிற்று நாடுகளுக்களால் போற போகிற கனவளவு பாய்ச்சல் வீதங்களும் சம அவை கியூ சமன் கியூ ஏ ஒன் வி ஒன் இங்கே பாருங்கள் ஏ டூ வி டூ ஏ டூக்கு நான் போட்டுக்கிறான் இன்னுக்கு பதிலாக பைனெட்டு சிமோலே போட்டு எழுதியிருக்கிறேன் இப்போது சிமோலேக்கு போட போகிறேன் பெரியையே பாருங்கள் ஒரு சென்டிமீட்டர் விற்கம் ஒன்று தட பத்தின் செய்ய நாள் இன்று வேகம் பெருநாடியில் உள்ள வேகம் வீவன் பதினெட்டு சிற்று நாடுகள் அவற்றுக்குரிய குறுக்கு பட்டு பிறப்பு சிமோலேக்கு சைவசன் நாலு திற பத்தின் செய்ய நாடு பத்தின் செய்ய நாலு பத்தின் செய்ய நாள் வெட்டுப்பட்ட வீவண்ணுங்கள் வீ டூ பயனெட்ட சைவசன் நாளால் பிறக்கே கேளுத ஒன்று அப்போ உண்மையாக இந்த வினா ஒரு புத்தகத்திலே எக்காரணியால் அடையும் என்று கேட்கிறார்கள் அதாவது பெருநாடிக்குள் வார குருதி வேகம் எக்காரணியினால் சிறுநாடிக்குள் மாற்றம் அடைகிறது காரணி என்பது பெருக்கம் அவை பாருங்கள் வி ஒன் ஏழுவசம் டெண்ட் என்று வி டூ ஆகவே மாறி பார்க்கும்பொழுது வி டூ வி ஒன்னின் கீழ் ஒன்றம் டென்ட் அப்போ அந்த பெருநாடிக்குள் வார வேகத்தை விட ஏழு லட்சம் தென் மடங்கு குறைவாகத்தான் சிறு நாடிக்களை போகுது ஆனால் அவர்கள் இலகுவான ஒரு அணுகுமுறையை இதில் அணுகியிருக்கணும் ஏனென்றால் உங்களை குழப்பாத மாதிரி அப்போ முதலாம் வினாவையும் ரெண்டாம் வினாவையும் நாங்கள் செய்வதற்கூடாக மூன்றாம் வினாவுக்கான ஒரு அடித்தளத்தை நாங்கள் பொழுது இட்டிருக்கின்றோம் அந்த வினாக்கள் கிளியராக இருக்கின்றது ராய் இது மருத்துவ ரீதியாக ஒரு வினாவாக இருக்கின்றது ராய் உங்களுடைய இலங்கை பரிச்சனை களத்தை சார்ந்த ஒரு வினாவாக இது அமைகின்றது பாருங்கள் முழுமையாக நாங்கள் அவதானிக்கும் போது பாய்ம பாச்சலுக்குரிய வேணூயின் சமன்பாட்டை பாருங்கள் இங்கே பி பிளஸ் அரை ரோவி வர்க்கம் பிளஸ் ரோஜியேஜ் ஒரு மார்லி என தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என எழுதலாம் இங்கு எல்லா குறியீடுகளும் அவற்றின் வழக்கமான கருத்தை உடையன பி என்பது மீண்டும் சொல்லி பாருங்கள் அலகு கனவுளவுக்கான முக்க சக்தி அரை ரோவி வக்கம் என்பதை குறிப்பிடும் போது அழகு கன அளவுக்கான இயக்க பண்பு சக்தி ஏத்ரோஜியை குறிப்பிடும் போது அழகு கனவளவுக்கான அழுத்த பண்பு சக்தி அமலாம் செய்து ஒரு மாறி மீண்டும் ஒரு முறை அது ஒரு சக்தி காப்பு தத்துவம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ராய் அப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் பாருங்கள் இதிலே அரை ரோவி வெக்கம் அதுக்கு மாத்திரம் நாங்கள் பரிமாண போப்பை பாவிக்கப் போகிறோம் உங்களுக்கு தெரியும் அடிப்படை பகுதியவியல் அளவீடுகள்ல பரிமாண பகுப்பை பாவித்து பகுதியவியல் சமன்பாடுகளை பெறும் அல்லது பரிமாணத்தை நாங்கள் கொண்டு அந்த சமன்பாட்டை சரி பார்க்கிற உங்களுக்கு இருக்கிறது அப்போ இதிலே அரை ரோவி மாத்திரம் பிரயோகிப்பதன் மூலம் அது அமுக்கத்தின் பரிமாணங்களை ஒத்ததென காட்டு கண்டு கேட்டுருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் ஏஜ் ரோஜியும் அமுக்கம் பி அமுக்கம் அந்த பி கென்ன பேர் நிலையில் அமுக்கும் ஏட்ரோஜிக்கு என்ன பெயர் நீர்நிலையில் அமுக்கும் அப்போ அரை வர்க்கத்துக்கு என்ன பெயர் இயக்கவியல் அமுக்கம் ராய்ட் எல்லாத்தையும் கூட்டினா மார்லிக் என்ன பெயர் மொத்த அமுக்கம் இவகத்தை நாங்கள் சொல்லி கொண்டால் இந்த அரைரோவி ரோவி வர்க்கம் கட்டாயம் பீனுடைய அதாவது அமுக்கத்துடைய பரிமாணமாகத்தான் இருக்க முடியும் ஏன் ஒத்த பரிமாணத்தோடு தான் ஒத்த பரிமாணத்தை கூட்டலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆகவே நாங்கள் அரைரோவி வர்க்கம் என்ற ஒரு விடயத்தை பரிமாணத்தை நாங்கள் போட்டு பார்க்கும் போது அந்த விடயத்துக்கு பொழுது நாங்கள் அணுகிவோம் எவ்வாறு போடப்பட்டிருக்கின்ற ஏன் இதில் போடவில்லை அறையோர் எண் பெருமானம் என்ற காரணத்தால் உங்களுக்கு அரை ரோவி வர்க்கம் வர்ற அறிய விட்டுக்கொள்ளுங்கள் அவர் ரோவி வர்க்கத்துக்குரிய பரிமாணத்திலே ரோவினுடைய பரிமாணம் எம்எல் மைனஸ் த்ரீ அதை அடர்த்தி வந்து திணிவங்கல் கனட் அடுத்ததாக வேகத்துக்குரிய பரிமாணம் எல் டி மைனஸ் ஒன் எல்டி மைனஸ் ஒன் அதனுடைய வர்க்கம் ஆவே சுருக்கினால் எம்எல் மைனஸ் ஒன் டி மைனஸ் டூ நீங்கள் புறம்பாக நீங்கள் அமுக்கத்தினுடைய பரிமாணத்தை காண்றீர்கள் எவ்வாறு விஷயங்கள் குறுக்கு வெட்டு பிறப்பு ஆகவே எம்எல் மைனஸ் ஒன் டி மைனஸ் டூ அன்று வரும் ஆகவே அமுக்கத்த பரிமாணத்தை புறம்பாக கண்டிருக்கிறீர்கள் அதாவது எம்எல் மைனஸ் ஒன் டி மைனஸ் டூ இங்கே அரை ரோவி வர்க்கத்திலே அரைக்கு வராதபடி பா வருமானத்தை போடும்பொழுது அதுவும் எம்எல் மைனஸ் ஒன் டி மைனஸ் டூ ஆகவே அரேரோவி வர்க்கம் அமுக்கத்தின் பரிமாணம் அவர்கள் கண்டுபிடிக்க சொல்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும் ஒத்த பரிமாணத்தோடு ஒத்த பரிமாணத்தை கூட்டலாம் என்ற அந்த வடிவத்தை நாங்கள் சிந்திச்சு கொண்டோம் அடுத்த கழிவு வரும் இங்கே பாருங்கள் ஒரு இறகின்ற வடிவம் தந்திருக்கிறது இந்த விமானத்தின் இறகின்ற அந்த வடிவம் காரணமாகத்தான் விமானத்தின் மேற்பகுதியில் வேகம் உயர்வு இங்கே மீண்டும் கவனம் ஏன் மேற்பக்கத்தில் வேகம் உயர்வு என்று கேட்டால் நீங்கள் மாறி சொல்லக்கூடாது அமுக்கம் குறைவன் விமானத்தின் வடிவம் காரணமாக அதாவது இறகின் வடிவம் காரணமாகவே விமானத்தின் மேற்பகுதியில் கீழ்ப்பகுதியை காட்டிலும் வேகம் உயர்வு சுருக்கமாக நான் ஒரு விடயத்தை இதிலேயே சொல்ல முடியும் இப்போ இந்த இடத்துலேருந்து இதுக்கு பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இதுக்கு பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இதுக்கு போயிக்க தூரம் கூட இதுலேருந்து இதுக்கு போயிக்க தூரம் குறையும் ஆனால் இப்ப இருந்து இந்தியாவில் கடந்து போயிக்க ஒரே நேரம் தான் வரும் நேரம் மாறார் அப்ப இதில் உங்களுக்கு தெரியுது இதுலேருந்து இது வர்றதுக்கு எடுக்கிற நேரமும் இதுலேருந்து இதுக்கு போகிறதுக்கு எடுக்கிற நேரமும் சமனாக இருக்கு ஆகவே நாங்கள் ஒன்றை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்னென்று கேட்டால் எங்களுடைய விடயத்தை சார்ந்து என்னவாக இருக்கும் என்று கேட்டால் தூரம் கூடண்டபடியால் வேகம் உயர்வாக இருக்கும் இதில் தூரம் குறைவண்டபடியால் வேகம் குறைவாக இருக்கும் ஏன்டா ஒரே நேரம் ஒரே நேரம் என்ற காரணத்தால் ஆகவே இந்த இடத்திலே வேகம் கூடின்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் எவ்வாறு நாங்கள் போட வேண்டும் என்று சொன்னால் இந்த வேகம் காரணத்துக்கு குறுக்குவெட்டு பரப்பு அதிலே அருவிக்கோடுகள் நெருக்கமாக வருகிறது விமானத்தின் வளைவின் வடிவம் காரணம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் விமானத்தின் வளைவின் வடிவம் காரணமாக என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுவோம் அப்போ மீண்டும் இருக்கான் ஞாபகப்படுத்துகிறேன் விமானங்கள் எல்லாம் அதனுடைய கிரகின்ற வடிவம் இந்த குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் இருப்பதற்கு காரணம் மேல் பக்கத்தில் வேகத்தை அதிகரிப்பது பாருங்கள் அதில் குறிப்பாக பாருங்கள் இதிலே உள்ள குறுக்கு வெட்டு பிறப்பு இதில் உள்ள குறுக்கு வெட்டு பிறப்பு சிறுதாகிறது அதாவது நெருக்கம் அடைகிறது அருவிக்கோடுகள் அவை குறுக்கு வெட்டு பிறப்பு அடைவதால் வேகம் என்ன செய்கிறது அது அப்ப அப்போ இதுக்கும் இதுக்கும் தொடர்ச்சிக்கான சோன்பாடு தான் நீங்கள் பாவிக்க வேண்டும் ராய்ட் ஆகவே முதலாவது கேள்விக்கு வருவோம் இதிலே நிலம் தொடர்பாக ஒரு மாறாவேகம் வீயுடன் வழியினூடாக இடப்பக்கமாக கிடையாக இயங்கும் ஆகாய விமானம் ஒன்றின் ஒரு இறக்கையின் பாத்தீங்களா இறக்கை இறக்கையின் குறுக்கு வெட்டை உருகாட்டுகிறது ராய்ட் இதிலே எக்ஸ் என்ற விஞ்சிய இருக்கிறது முதலாவது கேள்வி ஆகாய விமானம் தொடர்பாக புள்ளி எக்ஸில் வழியின் வேகத்தின் பருமனும் திசையும் யாவை நிலம் தொடர்பாக வழி ஓய்வில் உள்ளதெனு கொள்ளு இப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த ஓடுபாதையில் ஏற்க வழி ஓய்வில் இருக்கிற ஒரு சம்பவத்தை கருத்தில் கொள்றார்கள் அப்ப உங்களுக்கு தெரியும் விமானம் ஓடுபாதையில் ஓடு ஓட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஓடினாதான் விமானம் சார்பாக வழி எதிர்ப்பக்கத்தில் வீசும் விமானமும் ஓய்வு வழியும் ஓய்வு என்று சொன்னால் என்ன நடக்கும் எந்தவித வேகமாற்றமும் மாற்றமும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஆகவே பாருங்கள் இதிலே ஆகாய் விமானம் தொடர்பாக எக்ஸில் வழியின் வேகத்தின் பருமனும் திசையும் யாவை நிலம் தொடர்பாக வழி ஓய்வில் உள்ளது ரைட் நான் இப்பொழுது உங்களுக்கு எக்ஸில் கிடக்கு அவள் விமானம் இந்த பக்கம் போய்கொண்டிருக்கிறது அவை வழி மற்ற பக்கம் வீசும் எவ்வாறு தொடர்பு கோட்பாட்டை நீங்கள் சிந்திச்சு கொள்ளுங்கள் தொடர்பு கோட்பாட்டை சிந்திக்கும்பொழுது இங்கே பாருங்கள் வழியின் வேகம் வி வலது பக்கமாக ராய் என்ன கேட்டிருக்கு விமானம் தொடர்பாக வழியின் வேகம் ஆகவே நிலம் தொடர்பாக விமான வழியின் வேகம் சக என்ன போட்டிருக்கு விமானம் தொடர்பாக நிலம் தொடர்பு கோட்பாட்டை பாவிச்சிருக்கிறார் ஏழை துவங்கி பீழ முடியுது இடையில நிலம் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கு இதில் உங்களுக்கு தெரியும் இந்த நிலம் தொடர்பாக வழி ஏற்கவே ஓய்வில் இருக்குது அப்போ அந்த விமான நிலையத்திலே விமானம் ஓடு பாதையில் நிலையாக இருக்கிறது அதால் தான் அதுக்கு பூஜ்யம் போட்டிருக்கிறார் விமானம் வ இடப்பக்கம் போனால் அதுக்கு எதிராகத்தான் வழி இருக்கும் அதில் பாருங்கள் விமானம் நிலம் சார்பாக விமானத்தின் வேகத்துக்காக மைனஸ் வி போட்டிருக்கிறார்கள் என்றால் எதிர்ப்பக்கம் என்று காட்டுறது தொடர்பு கோட்பாடு அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ என்ன பிரச்சினை இப்பொழுது எக்ஸண்டு நான் குறிப்பிட்டிருக்கிற அந்த புள்ளியிலே வேகம் நீங்கள் தொடர்பு கோட்பாடு போடாமலே நேரடியாக இருந்தாலும் புள்ளி வழங்கப்படும் எவ்வாறு விமானத்தின் வேகம் வி என்றால் எதிர்ப்பக்கத்திலே எக்ஸ் என்ற புள்ளியிலே எதிர்ப்பக்கத்திலே வழியின் வேகம் வி ஆனால் எதிர் திசை என்றதை குறிப்பிட்டு சரி அங்கே மைனஸ் வி வந்திருக்கிறது என்றதை எதிர் திசையை குறைக்கின்றது ரைட் ரெண்டாவது களிய பாருங்கள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு பாய்ச்சல் குழாயின் இறக்கையிலிருந்து அப்பாலிருக்கும் குறுக்கு வெட்டு பெறப்பளவு ஏ வன் பாருங்கள் இந்த விமானத்தின் அந்த இருந்து ஒரு பெரியளவு தூரத்திலே தூரத்தில் குறுக்கு வெட்டு பிறப்பு ஏவன் அடுத்தது பாருங்கள் ஏவன் உச்சியின் மேற்பரப்பிலே இருக்கும் அதே பாய்ச்சல் குழாயின் ஒத்த பிறப்பளவு ஏற்றும் பாருங்கள் இங்கே நெருக்கம் அடைகிற அறிவிக்கோடுகள் ஏண்டா விமானத்தின் இறகின்ற வடிவம் காரணமாகத்தான் நெருக்கம் அடைகிறது இறகின்ற வடிவம் காரணமாக நெருக்கம் அடைகிறது நெருக்கம் அடைகிறது நெருக்கம் அடைகிறது விமானத்தின் இறகின் வடிவம் காரணமாக நெருக்கம் அடைகிறது ஆகவே அந்த இறகின்ற வடிவம் அவை அதுக்கு தந்திருக்கிறார்கள் ஏவண்ணுங்களே டூ இந்த குறுக்குவெட்டு பிறப்புக்கும் இந்த குறுக்குவெட்டு பிறப்புக்கும் இடையில் உள்ள அந்த விகிதம் ஒன் அசம் டெண்ட் ராய் ஆகாய விமானம் தொடர்பாக இறக்கையின் உச்சியின் மேற்பிறப்புக்கு மேலாக செல்கின்ற இந்த கதை வீடேஸ் அந்த வீடேசை வீலத்தொடர வேணும் அவை தந்திருக்கணும் ஏ டூ ஒன் ரசன் டென்ட் அவள் இந்த வினாக்கு நான் விடைய கொடுக்க தொடர்ச்சிக்கான சோன்பாடு பாவிக்க வேணும் அப்ப பாருங்கள் ஏ ஒன் வி ஒன் முன்னுக்கு இருக்கிறது ஏ ஒன் வி ஒன் இந்த இடத்துல உச்சியில் இருக்கிறது ஏ டூ வி டூ ஆகவே என்ன போட போறீங்கள் வி டேஸ் நேரடியாக இதில் ஒன் டென்ட் டெண்டு விஎன் ஏன் போட்டிருக்கின்றால் உங்களுக்கு தெரியும் ஏ ஒன்னுங்களே டூ வி டேஸ் என்று வரும் அப்போ சுருக்கமாக போட்டுவிட்டார்கள் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேணும் ஏ ஒன்னுங்களே டூ இந்த ஏ கீழே போகும் அந்த ஏ ஒன்னுங்களே டூ ஒன் டென் முன்னுக்கு பந்தியில் தரப்பட்டிருக்கிறது ஆவே அந்த இடத்தையொற்கிருப்பி ஞாபடுத்தி பாருங்கள் ஜெய்து திறப்பது இதில் பாவிக்கப்பட்ட தத்துவம் என்ன தொடர்ச்சிக்கான சமன்பாடு எதுக்கும் எதுக்கும் இந்த ஒன்றுக்கும் டெண்டுக்கும் அப்போ இதில் அறிவிக்கோடு நெருக்கம் அடைகிறதுக்கு காரணம் விமானத்தின் இறகின்ற வடிவம் இனித்தான் நாங்கள் அமுக்கத்தை பற்றி கதைக்க போகிறோம் பாப்பம் அடுத்த கட்டமாக அமுக்கம் பெறுகின்றது ஆண்டு ஓம் இந்த ஆகாய விமானத்தின் திணிவு அதனுடைய பேரத்தை பாருங்கள் இரண்டு லட்சம் ஆறு தர பத்தின் நாலு தர பத்தின் ஐந்து கிலோகிராம் கொண்டு இரு இறக்குகளினதும்

இந்த என்று அதில் தான் உங்களுடைய உயர்த்தும் விசை தொழிற்பட போகின்றது அது இருநூற்றி ஐம்பது மீட்டர் இருப்பேன் ஆகாய் விமானம் நிலத்திலிருந்து மட்டுமட்டாக உயர்த்துவதற்கு தேவையான அந்த வழி வீச வேண்டிய வீண் பெருமானம் இழிவு பெருமானம் மட்டுமட்டாக உயர்த்து அதை விட கூடினா உயர்ந்து போயிடும் வழி நடத்தி இங்கேயும் தரப்பட்டிருக்கிறது ராய் இப்பொழுது நாங்கள் என்ன விடயம் என்று சொன்னால் இந்த மேற்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் வேணியின் தத்துவத்தை பாவிக்கப் போகின்றோம் இப்போதான் வேணியின் தத்துவத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்போ இதுக்கு முதல் தொடர்ச்சிக்கான சமன்பாட்டுடன் நின்று நாங்கள் அப்போ அந்த தொடர்ச்சிக்கான சமன்பாடில் குறுக்க வெட்டு பிறப்பு குறைகிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அந்த விமானத்தின் வடிவம் உரகின்ற வடிவம் அது கூடாக வேகம் அதிகரிக்கிறது வேகம் அதிகரிக்கிற வடியால் மேற்பக்கத்தில் அமுக்கம் குறைய போகுது அப்போ உயர் வேகம் தாழ் அமுக்கம் தாழ் வேகம் உயர் அமுக்கம் என்று வந்து உயர்த்தும் விச வரப்போகிறது இப்பொழுது நாங்கள் வேகத்தை கணிக்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் நாங்கள் என்ன பாவிக்கப் போகின்றோம் அதாவது பேர்னியின் தத்துவத்தை பாவிக்க போகின்றோம் அதை எவ்வாறு பாவிப்போம் ஒன்று பார்ப்போம் பி ஒன் பி டூ என்பன விமானத்தின் கீழ்பக்கத்திலும் மேற்பக்கத்திலும் உள்ள அமுக்கங்கள் நாங்களே எடுப்போம் இது இது முதல் கணக்கு இது வேறு கணக்கு இது சாய்ந்திருக்கிற கணக்கு அப்போ விமானத்தின் மேற்பக்கத்திலும் கீழ்ப்பக்கத்திலும் உள்ள அமுக்கம் பி ஒன் பி டூன்ட்டு எடுக்கிறோம் கீழ்பக்கத்தில் பி ஒன் மேலே பி டூ அவ பி ஒன் மேற் கீழ்பக்கம் கீழ்பக்கத்தால் ஒரே வேகத்துடன் போகும் விமானத்திறகிண்ட அடி ஒரு கடியாகத்தான் இருக்கிறார் அப்போ அதில் குறுக்கு வெட்டு பிறப்பு மாறுகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்போ ஒரு நான் அதை கவனிப்போம் இஞ்சி பாருங்கள் குறுக்கு வெட்டு பிறப்பு அப்படி மாறாமல் போகுதும் அப்போ இதில் உள்ள குறுக்கு வெட்டு பிறப்பு தான் இங்கே இதில் உள்ள குறுக்கு வெட்டு பிறப்பு தான் இங்கேயும் இருக்கின்றது ஆகவே உங்களுக்கு ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேணும் கீழ் பக்கத்தில் எக்ஸெண்ட புள்ளியில் என்ன வேகமோ அதான் விமானத்துக்கு கீழேயே வேகம் ஆனால் விமானத்தின் மேற்பக்கத்தில் ஏகவே ஹண்ட்ரட் இல் வீ டேஸ் ஆகவே

இந்த பி டூ ஆங்கால கொண்டு போகிறேன் என்றால் பி ஒன் தான் உயர்வு பிவன்ன்றது அடிப்பிறப்பில் உள்ள அமுக்கம் தான் உயர்வு மேற்பக்கத்தில் உள்ளதை விட ஏனென்று கேட்டால் மேற்பக்கத்தில் வேகம் உயர்வண்டபடியால் தாழமுக்கம் கீழ் கீழ்ப்பக்கத்தில் வேகம் இழிவண்டபடியால் குறைவண்டபடியால் அமுக்கம் உயர்வு அதால் தான் நீ உயர்த்தும் விசை மேல் நோக்கி தாக்கப்போகுது போது உள்ள அமுக்கம் மேலே இருக்கிறபடியால் ஆகவே பி ஒன் தான் பெருசு அதால் தான் உங்களுக்கு பி ஒன் மைனஸ் பி டூ இந்த பி ஒன் மைனஸ் பி டூக்கு நான் எஃப்ஓவையே போடலாம் எஃப்ஓவையே போடலாம் ஆனால் நாங்கள் இதில் எஃப்ஓ ஏண்டு போடாமல் நாங்கள் வேறொரு பேப்பரை யோசிப்பாருங்கள் அந்த ஏற்கனவே நடந்த ஒரு தாழ் கணக்கில் எஃப் செவன் எம்ஜி என்று பேலன்ஸ் பண்ணியிருக்கின்றோம் அந்த டெல்டா எஃபுக்கு பதிலாக எம்ஜி எஃப் செவன் எம்ஜி அதுக்கு கீழே விசையுங்கள் வெட்டு பிறப்பு போட்டிருக்கு இந்த அமுக்கத்துக்கு பதிலாக அமுக்கத்துக்கு பதிலாக வெட்டு பிறப்பு போட்டிருக்கு அது எம்ஜிக்கு அங்கே விமானத்தினுடைய திணிவு தான் இருந்திருக்கிறார் டெண்டர்ஸம் ஆறு நாலு தடவை பத்து நிச்சு ஜிக்கு பதிலாக பத்து அது இருநூற்றி ஐம்பதால் பிரித்தது காரணம் அந்த உறகின்ற அடிப்பரப்பு ஆகவே அதுக்குரிய ஒரு பெருமாணம் வந்திருக்கிறார் அதை கொண்டு போய் அந்த ரெண்டு ஆறு நாலு தர பத்து நஞ்சு திற பத்து இருநூற்றி ஐம்பதை கொண்டு இதில் போட்டிருக்கிறார் போட்டுட்டு அங்கே பாருங்கள் அரை ரூ ஒன் டென்ட் ரெண்டு வி வர்க்கம் முழுவதும் வர்க்கம் அதை கொண்டிருக்கிறார் அரை ரோக்கு பதிலாக ஒன் டென்ட் ரெண்டு இதில் ரெண்டு வி வர்க்கம் அது ஒன் டென்ட் நாலு நாலு வி வர்க்கத்துங்கள் மைனஸ் வி வர்க்கம் ஆகவே ரசம் ஆறு நாலுற பத்துனஞ்சு இந்த பெருமானம் அது சைவரசம் நாலு நாடு இதில் வெறும் கழிக்கும்போது ஒன் டசம் நாலு நாளில் அடுத்தது உங்களுக்கு சைவரசம் ஆறு அந்த பெருமானத்துக்குரிய பெருமாணத்தையும் போட்டு கீழே அந்த ஒரு சைவர் வெட்டுப்பட்டபடியால் இருநூற்றி ஐம்பதுக்கு பதிலாக உங்களுக்கு இருபத்தஞ்சின்னு போடப்பட்டிருக்கு அதே அந்த வழியினுடைய வேகம் இருநூறு மீட்டர் பேர் செகண்ட் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வருவோம் இப்பொழுது நாங்கள் ஒரு விடயத்துக்கு வந்துட்டோம் என்ன விடயத்துக்கு மேல் பக்கத்தில் உள்ள வேகம் கீழ்பக்கத்தில் உள்ள வேகத்தை விட உயர்வு ஆகிய அமுக்கம் குறைவு ராய் இப்போ கீழே உள்ள வேகம் அந்த கணித்தலுக்கூடாக நாங்கள் கண்டிருக்கிறோம் இருநூறு மீட்டர் பேர் செகண்ட் இப்போ நீங்கள் இந்த சமன்பாடில் கொண்டு போய் போட்டிங்கள்ண்டா அதாவது சமன் என்ன வரும் ஒன் டசன் டென்டு இன்டு பெருக்கு நீங்கள்டா மேலே இருநூற்றி நாற்பது மீட்டர் பேர் செகண்ட் இந்த வேகம் ஆனால் அது கேட்கவில்லை நான் சும்மா கணித்து பார்த்து உங்களுக்கு சொல்லுன்றோம் ஏன் உண்டசன் டென்ட இருநூறு ஆள் பேருக்கு மேலே இருநூற்றி நாற்பது மீட்டர் பேர் செகண்ட் கீழே இருநூறு மீட்டர் பேர் செகண்ட் ராய் அப்போ இந்த உயர்த்தும் விசைக்குரிய பெருமாணத்தில் வழி வீச வேண்டிய வேகம் வந்துடுது இந்த வேகத்தை அடையிறதுக்கு விமானம் என்ன செய்து ஓடு பாதையில் ஓட வேணும் எப்படி ஓடு பாதையில் ஓட வேணும் அதாவது வழி வீசுவதற்காக வழி வீசுவதற்காக ஓடு பாதையில் ஓட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எமல ஓடி அந்த விமானம் மேலேழும் என்றா உயர்த்த வேணும் என்ற ஒரு பெரிய ஒரு விடயம் இதுக்குள்ளே வருகிறார் படிப்படியாக கேட்டுக்கொண்டு போகிறார் அப்போ இந்த வேகத்தை அடையறதுக்கு ஆகாய விமானம் ஓடுபாதையில் ஓடுவது இப்போ விளங்குறா ஏன் விமானம் ஓடுபாதையில் ஓடுறது அந்த வேகத்தை அடைஞ்சா தான் மேலே ரைட் ஆகாய விமானம் ஓடுபாதையிலிருந்து ஓய்விலிருந்து புறப்பட்டு அதை என்ஜின்கள் சின்கள் ஆர் தசம் சைவர்தர பத்தினாறு மியூட்டன் என்னும் ஒரு மாறா கிடை செலுத்துக விசியை பிரியோகிக்கிறது அதில் இருக்கிற இன்ஜின்கள் பின்னுக்கு தள்ளு விசையொண்ட கொடுக்கும் அந்த தள்ளு விசையால் இது முன்னோக்கி ஓடும் முன்னோக்கி ஓட ஓட வழித்தடை ஒன்று வரும் அந்த வழித்தடை பாருங்கள் அந்த வழித்தடை ராக் ஃபோர்ஸ் ஏழு லசன் டென்ட் பத்து நஞ்சுன்னு ஊட்டி வழி அதுக்கு எதிராக வீசும் அந்த வழித்தடை விசை எல்லாம் கணித்து அந்த கதியை அடைவதற்கு ஓடு பாதையில் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கு ரைட் அப்போ வேகம் தெரியும் இருநூறு மீட்டர் பேர் சக்கனை வேணும் இப்பொழுது நாங்கள் வருவோம் இந்த விமானத்தில் இருக்கிற விளையுள் விசை இந்த ஆறு தடவை பத்தினாறு அதாவது அறுபது தடவை இருந்து ஏழு லட்சம் ரெண்டு தடவை பத்தினஞ்சை கழிச்சா தான் விலையில் விசை வரும் ஆகவே நாங்கள் பார்ப்போம் அந்த விளையுல் விசையை எங்களுக்கு ஒரு கட்டமாக பார்ப்போம் விமானத்தின் ஆர்வல காணுறதுக்கு எஃபிசமனையும் மே பாவிப்போம் அங்கே பாருங்கள் விலையில் விசைக்கு என்ஜின் கொடுக்குற விசைக்கு எதிராக வலி விசையை கழித்து கிடக்கு மறந்துடக்கூடாது என்ஜின் கொடுக்குற விசைக்கு எதிராக இங்கே பாருங்கள் இதில் பாருங்க தாக்குற என்ஜின் கொடுக்குற விசையை விட இது வழித்தட விசையை பார்த்தீங்களா என்ஜின் கொடுக்குற விசையால் முன்னுக்கு போகுது வழித்தட விசையால் பின்னுக்கு வருது அவைய வந்து ஸ்பீடில் போகுது அந்த வேணியின் தத்தம் அது மேலே பார்த்துட்டேன் வெயிட்டே பேலன்ஸ் பண்ணுறது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அமுக்கத்தால் வார விசையை நிறைய சமப்படுத்தும் பண்ண இந்த பேலன்ஸ் ஃபோர்ஸ்கள் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது விசையை குறிக்கிறதை கவனித்து கொள்ளுவோம் அப்போ இதில் இதுதான் அந்த தள்ளு விசை ஆறு தடவை பத்தினாறு இதுதான் அந்த வழித்தடை கொடுக்குற விசை ஏழு லட்சம் ரெண்டு தடவை பத்து Delta F சமன் delta டெல்டா எஃப் விலையில் விசை சமனிம்மை விலையில் விசை ஆறு தடவை பத்து நாலு ச ஏழு சமன் பதிலாக ஏற்கவே தெரியும் ரெண்டு வருஷம் ஆறு நாலு தடவை A, ஏ ஏ ஆகவே ஆறு முடுகள் கண்டாச்சு அப்போ இந்த விமானம் ஓடு பாதையில் ஓடுகின்ற ஆர்முடுகள் பற்றி ஒரு பெருமானம் வந்திருக்கு ஏ சமன் எவ்வாறு வருகிறது ஆறு முடுகள் இருபது மீட்டர் பேர் இதோட இது ஆனால் உங்கள்கிட்ட கேள்வி என்று அந்த ஓடு பாதையில் எமுழா தூரம் ஓடினால் அந்த வேகத்தை அடையும் இருநூறு மீட்டர் பேர் சக்கன் வேகத்தை அடையும் ஆகிய விமானத்துக்கு வீவக்கம் சமன் யூவர்க்கம் சக ரெண்டு இசை நாங்கள் பிரயோகிக்கின்றோம் அப்படி பிரயோகிக்கும் பொழுது இறுதி வேகம் தெரியும் எங்களுக்கு எவ்வாறு தெரியும் இருநூறு மீட்டர் பேர் சிக்கன் எங்கே கண்ட நீங்கள் பேனியின் தத்துவத்தை பயன்படுத்தி கண் காணப்பட்டது மற்றது ஆரம்பமும் பூஜ்யம் என்ற ஓடு பாதில் ஓய்விலேய்தான் தொடங்கி ஓடும் டென் ஏ இருபது அங்கே மேலே இருக்கிறது இருபது எஸ் அவை ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஓட வேணும் ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓடிட்டான் மேல எழும்பி போய் அடுத்த கருத்து இதுல வேற விதமான ஒரு முறையை போட்டிருக்கிறார்கள் என்னதுக்கு வலிக்கிட்டபடியால் அரியம்பி வர்க்கம் ஓகே அதுல அசைந்த தூரம் வேலை வேலை எஃப் எஃப் கேள்வி அவை அந்த வழியாலும் செய்யலாம் இயக்க சக்தி லாபம் செய்யப்பட்ட வெயில் ஆக எஃப் எஸ் அது எஸ் வரும் எஃபுக்கு வந்து விலையில் விசை போட்டு அதுலேருந்து நீங்கள் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் கண்டு நாங்கள் இப்பொழுது அடுத்த கேள்விக்கு வருவோம் ராய் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு விமானம் பிடியக்கடியாக பறந்து கொண்டிருக்கு இருக்கு ஓடி போய் இப்போ பறந்துடும் மேலே இப்போந்து உயர்த்தும் உயர்த்தினா தான் மேலே போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது மேலே உயர்ந்து போய் பேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் பேருந்துக்கிடையாக போகும் அவள் மேலே உயர வேணும் அந்த கட்டம் தான் இது பாருங்கள் இது ஒரு பத்து பாகையிலே தான் வெளிக்கிட்டு இருக்கு இது ஒரு இருபது பாகை இல்லை முப்பது பாகையாக இது உயர்மாக இருந்தால் என்ன நடைபெறும் ஆ அங்கே அருவிக்கூட்டு பாய்ச்சல் இல்லாது பாருங்கள் ஒரு முக்கியமான குறிப்புன்னு சொல்லியிருக்கேன் இது பத்து பாகையை தாண்டி இருபது என்ற ஒரு பெருமானத்தை அடையமாக இருந்தால் இங்கே மேற்பக்கத்திலே கொந்தளிப்பு பாய்ச்சல் வந்திருக்கு கொந்தளிப்பு பாய்ச்சல் வந்தால் வேணுவின் தத்துவத்தை பாவிக்க முடியாது அப்போ ஒரு சின்ன தான் நாங்கள் விமானத்தை எழுப்பிக் கொண்டு போய் அந்த குறித்த உயரம் வரைக்கும் வந்த பிறகு வந்தவர்கள் போவோம் இப்பொழுது எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி உயர்ந்த சற்று பின்னர் கிடையுடன் பத்துப்பாகையில் இயங்கும் ஆகாய விமானத்தின் ஒரு இறக்கையின் குறுக்குவெட்டு பிறப்பு காணப்படும் இறக்கையின் குறுக்குவெட்டு உமது விடைத்தாளில் பிரதி செய்து இறக்கையின் அடிக்கும் உச்சிக்கும் இடையில் உள்ள அமுக்க வித்தியாசத்தின் விளைவாக இறக்கை மீது தாக்கும் ஏறிய விசையின் திசையை குடிப்பிடுங்க போன முறை இப்படி கிடியாக பறந்து கொண்டுருந்தது இல்லை கிடியாக இயங்கி கொண்டுருந்தது அவள் கீழே அமுக்கத்தால் வாடற விசை எப்படி இருக்கும் மேலே எப்படி இருக்கும் ஆனால் கீழே தான் கூட மேலே கொடுப்போம் ஆனால் இந்த முறை சரிஞ்சிடுது அவள் சரிஞ்சால் இப்படியும் இருக்கும் ஏண்டா அந்த அமுக்கத்தால் வார விசைகள் அந்த கருப்படுற பிறப்புக்கு செங்குத்தும் இஞ்சயம் இருக்கும் இஞ்சியம் இருக்கும் ஆனால் கீழே தான் கூட கீழே கூட அது விளையின் விசை மேலே ஆக நாங்கள் அந்த விளையின் விசையை போடேற்க பாருங்கள் அப்படி செங்குத்தாக போட்டிருக்கோம் என்ன விமானம் சரிஞ்சிருது இப்படியும் இப்படியும் இருக்கும் ஆ விலையில் மேலே போகுது ராய் புதிய உயர்த்தும் விசியோண்டு கேட்டிருக்கிறார்கள் என்னத்துக்கு இப்போ பாருங்கள் இப்போ அந்த விமானத்தில் பாருங்கள் அந்த விமானத்தை கொஞ்சம் சரித்தபடியால் மேல் பக்கத்தில் இருநூற்றி ஐம்பது மீட்டர் பேர் சக்கன்னு போன முறை இருநூற்றி நாற்பது இந்த முறை பாருங்கள் இருநூற்றி ஐம்பது போன முறை இப்படி கிடையாருக்கேக்கு அந்த விமானத்தின் விறகிந்த வடிவம் காரணமாக மேலே இருநூற்றி நாற்பது கீழே இருநூறு இப்போ கீழே இருநூறு தான் ஆனால் மேலே இருநூற்றி ஐம்பதாக மாறிடுது அருவிக்கூடு நெல்லா நெருக்கம் அடைஞ்சிடுது வெட்டு பிறப்பு குறைஞ்சிடுது அப்போ வேகம் கூடும் அந்த புயல பிடிச்சுக்கொள்ளுமா வேகம் கூடும் அதால் தான் இருநூற்றி ஐம்பது வருது ஆகவே ஆவா உறக்கை ஆடி மேற்பிறப்புக்கு கீழே உள்ள வழியின் கதி அதே தான் இருக்குது ஆனால் மேலே தான் கூடியிருக்கு இப்பொழுது தேறிய நிலைக்குத்து விசயன் என்று கேட்டிருக்கு அப்போ நாங்கள் ஒரு விடியது வருவோம் பெருமானவும் மாறிட்டு இருநூற்றி நாற்பதா இல்லை இருநூற்றி ஐம்பது அப்போ திருப்பி செய்யத்தான் வேணும் திருப்பி செய்யத்தான் வேணும் அவை திருப்பி செய்தால் பாருங்கள் ஏன் போன முறை இருநூற்றி நாற்பது இல்லோ இப்போ இந்த முறை இருநூற்றி ஐம்பதாக மாறிடுது அப்போ பாருங்கள் அரை ரோ அங்கே வேகத்தின் அந்த வித்தியாசம் ஆரை ரோ விவர்க்கம் உங்களுக்கு தெரியுது அந்த பெருமானம் அந்த வேக வித்தியாசம் அந்த பெருமானத்துக்குரிய அங்கே போட்டிருக்கு அவை உங்களுடைய அந்த பெருமானத்தோட நாங்கள் ஒப்பிட்க அந்த வேக வித்தியாசம் அரை ரோ விர்க்கம் செய்ய வி டேஸ் வர்க்கம் அண்ட் அந்த பெருமானத்துக்கு போட்டு

உயர்த்தும் விசை அடுத்ததாக கேட்டிருக்கு அதிலே ப குத்திரத்தில் கிடையாக இயங்கும் நிலைமையே கருதுக குத்திரத்தில் நிலம் தொடர்பாக வழியில் ஓய்வில் இருக்குமெனில் பெருமாணம் வீவண்ணானது மேலே சீர்கணித்த பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இது இவ்வாறு இருப்பதற்கான காரணத்தை தருக ஆகாய் விமன் அதே பெருமாணத்தை உடையதென கொள்க அப்போ இங்கே பாருங்கள் இப்போ நாங்களும் ஒரு குறித்த உயரத்தில் போயிருக்க சில வேளை வழிந்த அடர்த்தி குறைஞ்சிரு பொதுவாகவே அடர்த்தி குறைவு சில இடத்துல வைக்கும் வெற்றிடமாக இருக்கும் தக்கனு விமானம் கீழே விழும் விமானம் கீழே விழும் அப்போ அந்த விமானம் கீழே விழுந்தால் அதை தவிர்க்கிறதுக்கு விமானத்தில் வேகத்தை கூட்டுவார்கள் கூட்டினா தான் உயர்த்தும் விசை திருப்பி போகும் அல்ல சரிப்பார்கள் ஆனால் அதிகமாக சரித்தால் மேல் பக்கம் என்னவாக மாறிவிடும் கொந்தளிப்பு பாய்ச்சலாக மாறிவிடும் ஆகவே பாருங்கள் வழி நடத்தி குறைவென்பதால் அல்லது வழி ஐதானது என்பதால் விமானத்தின் கதையை உயர்வாக வைத்திருக்க வேண்டும் ஒரு துடி ரெண்டு வேகத்தை கூட்டுறதுக்கான காரணம் என்னை மேலே போக 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 விமா வழி இந்த இடத்தை குறைஞ்சு கொண்டு போகும் ஒன்று வேகத்தை கூட்டலாம் இல்லை விமானத்தை சரிக்கலாம் மற்றது இன்னொரு விடயத்தை நீங்கள் இதில் கவனிக்க வேணும் இது நாங்கள் இந்த இடத்துல விமானத்தின் நிலையத்தில் வழி ஓய்வில் இருக்குது தச்சையிலாக வழி வீசும் என்றால் இன்னும் ஒரு அனுகூலம் இருக்கிறது வழி வீசும் திசைக்கு எதிராக விமானத்தை செலுத்தினால் ஆயிரம் மீட்டர் ஓட வேண்டிய அவசியம் இல்லை அதனை அங்கே மேலே ஒரு கொடி கட்டி இருக்குது அப்போ வழி வீசுகிற திசைக்கு எதிராக விமானத்தை ஓட்டி கொண்டு போனால் வழியும் வீசும் விமானத்தில் வேகம் சேர என்னடக்கும் மேல் வேகம் கூடியிருக்கும் அவை குறைஞ்ச தூரத்திலேயே விமானத்தை எழுப்பலாம் ஆயிரம் அல்ல அதை குறைவான வேகத்தில் ஆகவே இன்று நாம் சில விடயங்களை குறிப்பாக பார்த்துருக்கின்றோம் அதனுடைய பிரியோகங்கள் கூடுதலாக பிரியவங்கள் இப்பொழுது இறுதியாக பார்த்தது இலங்கை பரிச்சனை களத்தினால் வெளியிடப்பட்ட விமானம் சம்பந்தமான ஒரு வினாவாக இருக்கின்றது அப்பொழுது இதிலே எங்களுடைய விடயங்கள் என்ன இருக்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக கவனித்திருக்கிறீர்கள் இந்த இடத்திலே நாங்கள் அதாவது அந்த பெருமானம் எவ்வாறு மாறுபடுகிறது மேலே இருநூற்றி நாற்பது சரிக்கும் போது இருநூற்றி ஐம்பது என்ற அந்த விடயத்திலே சார்ந்து மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வை நாங்கள் கவனித்திருக்கின்றோம் இந்த இந்த பிரயோகங்கள் சம்பந்தமாக நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்